ரொம்ப போர் அடிச்சுட்டே இருந்துச்சு சரி ஓகே நம்ம பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாமேன்னு அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் நோண்டிகிட்டே இருந்தேன் அப்போ தான் நான் இந்த ரோல்ஸ் ரைஸ் கார்லேருந்து ஃபோட்டோ எடுத்தது பார்த்தேன் சரி ஓகே நம்மளும் ஒரு வீடியோ பண்ணணுமே ஸோ கண்டென்ட்டு கிடச்சிதுன்னு சொல்லி இந்த ரோல்ஸ் ரைஸ்ஸை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு யோசித்தேன் இந்த ரோல்ஸ் ரைஸ் எப்போ நான் அதில் போய் ஃபோட்டோ எடுத்தேனா பிஎம்டபிள்யூ நான் ட்ரைவ் பண்ண போகிறேன் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸோ அப்போ எடுத்தது தான் இந்த ஃபோட்டோ ஸோ கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி நிறைய ரோல் ஃப்ரைஸ் பிக்சர்ஸ் எடுத்து ஸோ அதை வச்சு நான் வீடியோ பண்ணுறேன் பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து யூனிக்கான விஷயம் மட்டும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதற்காக இருக்கும் ரோல் ஃப்ரைஸுக்கும் உள்ள யூனிக்கான டிஃப்ரென்ஸ் எதனால் ரோல் ஃப்ரைஸ் இவ்வளோ ஹையர் ரேட்டில் இருக்குது ஸோ அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்களை பார்க்கலாம் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ரோல்ஸ் ராய்ஸோட பேனர்டில் இருக்கிற அந்த ஸ்டாச்சு தான் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நேமையாக ஞாபகம் வரும் ஸோ நம்ம அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு யூனிக்கான விஷயமாக எடுத்து நம்ம பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் டெனுக்கு அப்புறமா வந்த எல்லா ரோல்ஸ் ராய்ஸ் ராய்ஸ்கார்லேயும் இந்த ஸ்டாச்சு இருக்கும் இந்த ஸ்டாச்சுவோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிட் ஸ்ப்ரிட் ஆஃப் எக்ஸ்டிசி ஸோ இதை டிசைன் பண்ணவர் வந்து சார்லஸ் ராபின்சன் ஒருத்தர் தான் டிசைன் பண்ணார் இப்போ வரைக்கும் இந்த ஸ்டாச்சுவை வந்து கையிலே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எந்த மோட்டரைஸ்டு இதுவும் பண்ணல ஸோ கையிலே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ இது அதோட இந்த காரோட ஒரு பெரிய யூனிக்னஸ் இதோட செகண்ட் யூனிக்கான ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டோர் ஓப்பன் இந்த டோர் ஓப்பன் பார்த்திங்கன்னா மற்ற காரில் ஒரு மாதிரி ஓப்பன் ஆகும் பட் இதில் வந்து ரெண்டு டோருமே சைட் பை சைடு டோர் ஓப்பன் ஆகும் ஸோ அதே மாதிரி அது க்ளோஸ்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நம்ம உள்ளாடி ஏறி உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து பிற மாதிரி அதில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே க்ளோஸ் ஆகிடும் தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அம்பரில் ஸோ அதில் ஒரு பட் ஃப்ரண்ட் டோரில் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த அம்பரில் வந்து வெளியே வரும் இது வரைக்கும் எந்த கார்லேயும் அந்த ஆப்ஷன் இல்லை பட் இப்போது லாஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்த ஸ்கோடாக சூப்பரில் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஐ திங்க் நைன்டீன் தான் நினைக்கிறேன் இயர் கரெக்டாக ஞாபகம் இல்லை ஆனால் இப்போ ரீசெண்டாக வர ஸ்கோடா சூப்பர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டில் இருந்தே இன்னைக்கு வரைக்கும் ரோல்ஸ் வாய்ஸ்ல மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள லெதர்ஸ் ஆக்சுவலி இதில் யூஸ் பண்ற லெதர்ஸ் பார்த்தீங்கன்னா புல்லோட லெதர்ஸ் வந்து அதில் யூஸ் பண்றாங்க எதனால கவ்வோட லெதர்ஸ்லாம் யூஸ் பண்றது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கவ்வோட லெதர்ஸ் யூஸ் பண்ற யூஸ் பண்ணும்போது அந்த கவ்வோட ஸ்டமக்கில் இருக்க மார்க்ஸ் வந்து இதில் வந்து அது மேபி அது ஏதாவது ஒரு டேமேஜ் மாதிரி தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால ல லெ கவ்லேருந்து எடுக்கிற லெதர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல ஃபுல்லாகவே புல்லோட லெதர்ஸ் தான் யூஸ் இருக்காங்க ஃபிஃப்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளீன் ஆஸ்ட்ரே மற்றக்காரலாம் ஆஸ்ட்ரே இருக்கும் பட் அது அதில் நம்ம ஒரு சிகரெட் ஆஸ்ட் வந்து தட்டி வச்சாலும் அது அப்படியே இருக்கும் பட் நம்ம தான் எடுத்துக்கொண்டு போய் தட்டணும் பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணி ஆஷ் நம்ம தட்டிவிட்டு அதை க்ளோஸ் பண்ண அப்புறமா அது உள்ளாடி இருக்கிற மோட்டார்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை க்ளீன் பண்ணிரும் ஸோ க்ளீன் பண்ணி திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரெஷ் ட்ரையாக அது வெளியே வரும் ஸோ இதுவும் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இதில் சிக்ஸ்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள லோகோ லோகோஸ் ஆன் வீல் ஆக்சுவலி ஸோ அந்த மற்ற கார்லாம் லோகோ வீல் வந்து ரன் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய லோகோவும் அது சுத்தம் பட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீல் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றினாலும் அந்த ஆறாருங்கிற லோகோ வந்து அது எங்கேயுமே டேன் ஆகாது அது ஃபிக்ஸடாக அது ஒரே மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் இதில் உள்ள ஒரு யூனிக்னஸ் டவந்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மேனுஃபேக்சரிங் மெத்தடு தான் ஸோ நார்மலி ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணி அச ஐ மீன் அசம்பிள் பண்ணி வெளியே வர்றதுக்கு இருந்து வெளியே வர்றதுக்கு மேக்ஸிமம் டூ டேஸ் எடுத்துக்கும் பட் இந்த கார் பார்த்திங்கன்னா மினிமம் டூ மந்த்ஸ் ஆகும் ஸோ அந்த கார் பிகாஸ் வந்து அது எல்லாமே டெய்லியும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால ஃபுல்லி ஹேண்ட்மேட் கார் அப்படிங்கிறதுனால இது மினிமம் இந்த கார் வந்து மேனுஃபேக்சர் ஆகி பிளான்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு டூ மந்த்ஸ் டைமும் எடுத்துக்கிறாங்க எயித் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஃபுல்லி வந்து கஸ்டமைசபிள் ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம இப்போ புக் அதை புக் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் கார் கலர் சீட்டோட கலர் ஈவன் நம்ம அந்த சீட்டில் தைக்கிற நூலோட கலர் முதல் கொண்டு நம்ம எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த கார் கலர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கலர் மற்ற காசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது மேக்ஸிமம் எயிட் கலர்ஸ் வரைக்கும் இருக்குது சில காரில் பட் இந்த காரில் நீங்கள் யாருமே நம்ப மாட்டிங்க ஃபார்ட்டி தௌசண்ட் கலர்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஒரு கார் நம்ம அதனாலே இது ஒரு யூனிக் கார் இந்த கார் வந்து ஃபுல்லி கஸ்டமைஸ் அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு ரீசன் நம்ம டைம் வந்து அது மேனுஃபேக்சரிங் டைம் ரொம்ப நாள் எடுத்துக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் ஆக்சுவலி நைன்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடய ஆம்பியன் லைட்ஸ் தான் இப்போ வர கார்லெலாம் நிறைய காரில் ஆம்பியன் லைட்ஸ் இருக்குது சைடில் அந்த டோர் சைட்ல சைட்லலாம் ஒரு சின்ன லைன் மாதிரி ஆம்பியன் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க பட் இதில் உள்ள ஆம்பியன் லைட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரூஃபில் இருக்கும் ஸோ அது அந்த ஆம்பியன் லைட்ஸ் நீங்கள் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டார்ஸ் மாதிரி அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி செம்மையாக பண்ணியிருப்பாங்க இதில் ஆம்பியன் லைட்ஸ் எல்லாமே டென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற எல் எல்லா வுட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வுட்டு தான் ஸோ வித் அந்த கிரெயின்ஸோடைய வரும் ஸோ இந்த வுட்டு பாலிஷ் பண்ணுறது அதில் அதை ஃபினிஷ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு தான் இது மட்டும் இல்லை இது கூட ரெண்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் இயர்ஸான இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்பெனி வந்து ஹண்ட்ரட் இயர்ஸில் நிறைய கம்பெனி கார்ஸ் கூட மாறி மாறி வந்துரு கை மாறி வந்திருக்கு சில காரணங்கள்னால பட் இன்றைக்கி இந்த காரை ஹேண்டில் பண்ணுறவங்க இந்த காரை அண்டர்டாக் பண்ணியிருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூ ஸோ பிஎம்டபிள்யூ பிராண்ட் தான் இப்போ இந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அவங்களோட ஷேர் தான் இதில் ஜாஸ்தியாக இருக்குது அவங்க தான் இந்த காரை இப்போ ஓன் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் இன்டர்நெட்டில் நிறைய இடத்துல இருக்குது நம்ம ஒரு இந்தியன் கிங் வந்து இந்த காரை வந்து வாங்கி நம்ம ரோட்டில் வந்து குப்பை க்ளீன் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்குது ஸோ அது வந்து உண்மையான எங்கேயுமே டாக்குமெண்ட் ஆகலை பட் வந்து அது வாய்வழி வார்த்தையாக எல்லா இடத்துலையும் போய்ட்டுருக்குதான் பட்டு ஒரு இது உண்மையாக பொய்யா அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஈவன் எனக்கும் தெரியாது அது ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிங் வந்து அங்கே ஃபாரினுக்கு வந்து ஒரு டூர் போகும்போது சும்மா ரோ அவங்க ஃபாரின் ரோட்டில் வந்து ஒரு சும்மா சிம்பிளாக கேஷுவலாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அதில் வாக்கிங் போயிட்டு வந்திருக்காங்க அப்போ அந்த ஷோரூமில் இந்த ரோல்ஸ் ரைஸ் கார் பார்த்து இது ரொம்ப அழகாக இருக்கேன்னு உள்ளாடி போய் கேட்கும்போது அங்கே உள்ள சேல்ஸ்மேன் வந்து ரொம்ப ஏளனமாக பேசி அவர் வெளியே அனுப்பிச்சிருக்காரு ஸோ இவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு அடுத்த நாள் வந்து அவரோட கிங் சூட்டெல்லாம் போட்டுட்டு போயிட்டு அங்கே போய் அவர் அந்த அவங்கள்ட்ட பேசி நாலு கார் இமீடியேட்டாக அவங்க புக் பண்ணி நீங்கள் இன் இந்தியாவுக்கு அமுச்சிருங்க நான் உடனே பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவங்க இந்தியாவுக்கு அமுச்சு அவர் பே பண்ணி அதை வந்து முன்சிபாலிட்டிக்கு ஃப்ரீயாக கொடுத்து எல்லா காருக்கும் ஃப்ரெண்ட்லியும் அதுக்கு ப்ரூம் ஸ்டிக் கெட்டி விட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அது எப்படியோ அவங்களுக்கு ரோல்ஸ் ரைஸ் ஓனர்ஸ்க்கு தெரிஞ்சு அவங்க அப்புறம் அங்கே இருந்து அப்பாலஜிஸ் லெட்டர்ஸ்லாம் கொடுத்து நாங்கள் அப்படி பண்ணது தப்பு தான் ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து உங்களோட அரண்மனையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது ஸோ அவராக அதை கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அவர் ப திருப்பி முன்சிபாலிட்டியிலேருந்து எடுத்து அவரோட பேலஸில் விட்டு அவர் யூஸ் பண்ணதாட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது பட் இது உண்மையாக பொய்யான தெரியல பட் நிறைய இடத்துல அவர் இருக்காங்க பட் எங்கேயுமே இது டாக்குமெண்ட் ஆகலை ஸோ அது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் பட் இதை ட்ரை பண்ண எங்கேயாவது இன்டர்நெட்டில் டாக்குமெண்ட் ஆகியிருக்கான்னு தேடி பார்த்தேன் பட் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல பட் எல்லாரும் சொல்கிற விஷயத்தை நானும் இதில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பட் இது ஒரு பெருமையான இது ஒரு விஷயம்தான் ஸோ ஓகே காய்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்மோர் இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி என்னோட சேனல் பற்றி நாங்கள் ஒரு கிவவே ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறோம் ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சு ஒரு சின்ன கான்டஸ்ட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம் அதோட டீட்டெயில்ஸ் மேபி அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ ரெண்டு வீடியோக்குள்ளே நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ அதில் நிறைய ப்ரைஸஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ப்ரைஸஸாக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உள்ள இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோன்னு நினைக்கிறீங்களோ இல்லை யாருக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் அகெய்ன் இதே மாதிரி ஒரு வீடியோவில் திருப்பியும் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் பபாய் பாய் சி யூ டேக் கேர்